பதினான்காவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளால் ஏற்படும் நிதி இழப்பில் குறைந்தபட்சத்தை ஈடுகட்ட தமிழகத்தின் முக்கிய திட்டங்களுக்கு நிதி வழங்க நிதி ஆயோக் அமைப்புக்கு உத்தரவிட வேண்டும் என பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் நிதி ஆயோக் அமைப்பு நாட்டின் கட்டமைப்பு திட்டங்களுக்கு 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக கூறியுள்ளார். அதிலிருந்து தமிழகத்தில் கடல் நீரை குடிநீராக்குதல், மோனோ ரயில், ஆழ்கடல் மீன்பிடி படகு கட்டுதல் போன்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கடிதத்தில் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார்.